ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான நெவிகேஷன்ஸை நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஸோ நம்மட ஹோம் பேஜில் வந்து ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம என்ன செய்யறோம், அதுக்குரிய கண்டென்ட்டை கொண்டு வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான HTMLs எழுதிக்கலாம் வந்துக்கிட்டு. ஸோ இங்கே என்ன செய்கிறேன்டா, ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். div, அதுக்கு கிளாஸ் நம்ம கொடுத்துக்கலாம் வந்துக்கிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், அதோட அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு கொலம்ஸ் வைஸாக இருக்கணும். ஃப்ளக்ஸ் கொலம்ஸ், அதே மாதிரி ஹைட் வந்துட்டு 100% இருக்கணும், 100% கொடுத்துட்டோம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், நெவிகேஷன்ஸுக்குரியது க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் நெவிகேஷன்ஸ் எல்லா பேஜஸுக்கும் எனக்கு தேவைங்கிறதால அவரை நான் என்ன பண்ணுறேன்டா, ஒரு கம்போனண்ட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ SRC ஃபைலில் SRC ஃபோல்டரில் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண கம்போனன்ட்ஸ்னு சொல்லு. சாரி, கம்போனன்ட்ஸ், ஓகே. ஸோ கம்போனன்ட்ஸ்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கம்போனன்ட்ஸுக்கு பேர் கொடுக்கேன் மை நெவ் அண்ட் சொல்லு. ஸோ மை நெவிகேஷன்ஸ் டாட் JSX என்று கொடுத்துக்கலாம். JSX இதுக்குரிய FFC மை நெவிகேஷன்ஸ், அதே மாதிரி அதுக்குரிய ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். SC ஸ்டைல் டிப், அண்ட் தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலோட என்டர் ப்ரெஸ் பண்ணி மேலே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இந்த மை நெவிகேஷன்ஸை இங்கே நான் கால் பண்ணுறேன். மை நெவிகேஷன்ஸ் கம்போனண்ட்டை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் DDDன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் அது என்ன செய்யும், எனக்கு இங்கே நடி DDன்னு சொல்லி நான் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இவரை நான் இதுக்குள்ளே நமக்கு தேவையான மாதிரி நம்ம கோட்ஸ் எழுதிக்கலாம். முதலாவது, நம்ம ஏற்கனவே செய்த மாதிரி ஹோவோ பண்ணும்போது ஒரு அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன செய்யறேன்டா, நான் லைன் பை லைனாக நான் கோட்ஸ் எழுதிட்டு வரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு எனக்கு தேவையான மாதிரி ரெஃபரன்ஸ் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு 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 அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா இங்கே நிறைய ரெஃப் வேணும். இப்போ நான் ஒன்றுக்கு மேலே ஹோவோ பண்ணும்போது அதோட லெஃப்ட் சைடு எந்த வித்தில் இருக்குது, ஹைட் என்னத்தில் இருக்குது, டாப் என்னத்தில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், கென்ஸ்ட் இந்த இது அனிமேஷன்ஸுக்காக வேண்டி செய்கிறதான். ஸோ நெவ் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் ரெஃப் அந்த கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, ஹோம் இருக்குது நமக்கு, அதுக்கு யூஸ் ரெஃப் என்ன, நம்ம நிறைய ரெஃப்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ பை டிஃபால்ட்டாக அவங்க எல்லாரையுமே நல் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ரெஃப்ங்கிறது ரியாக்டர் இருக்கிற ஒரு ஹூக். ஸோ அந்த ஹூக்ஸில் தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆளே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அபவுட் என்ன செய்கிறேன், யூஸ் ரெஃப் நல், அதே மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் அடுத்தது கிளைண்ட் நல் அண்ட் ஸ்கில்ஸ் use ref and the contact yep contact, that's it. So நம்ம அத கொடுத்தாச்சு. அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ வேறு வேறு பேஜில் இருந்து என்ன செய்ய போகுது நமக்கு, இப்போ நம்ம என்ன பேஜில் இருக்கமாங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான்
அந்த ஆக்டிவை நாம் இந்த கம்போனண்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதுக்காக லொக்கேஷன் என்று கொடுத்துட்டு யூஸ் லொக்கேஷன் என்று சொல்கிற ஹூக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஹூக்ஸ் என்ன செய்ய முடியா, ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இந்த ஹூக்ஸ் ஊடாக நாம் என்ன செய்யலாமண்டா, இப்போது நாம் எந்த லொக்கேஷனில் இருக்கோம் எங்கிறத நம்மட பார்த்து நம்மளோட யூஆர்எல் இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதுக்குரிய ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டேட் வந்துட்டு பாத் என்று கொடுத்துக்குறேன். ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக பாத் வந்துட்டு லொக்கேஷனில் இருக்கிற பாத் நேம்ங்கிறத கொடுத்துக்குறேன். இங்கே பாத்தில் பி கேபிட்டல் கொடுத்துக்கலாம். ஓகே, யூ ஸ்டேட் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கா, பண்ணப்படலை, கண்ட்ரோலோட என்டர் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டீங்களாண்டா மேலே யூ ஸ்டேட் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை நான் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். எனி ஹவ் வந்துக்கிட்டு இந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போது இந்த பாத் அப்டேட் ஆகணும், சரிங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, யூஸ் எஃபெக்ட், சரி. ஸோ இந்த ஹூக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒரு தரம் ப்ரெஃபர் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் உங்களுக்கு இது தெரியலை என்று சொன்னான். ஸோ என்ன செய்கிறேன், ஒவ்வொரு வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும்போது எதுக்குள்ளேருந்து, இந்த லொக்கேஷன்லேருந்து சேஞ்ச் ஆகும்போது நான் என்ன செய்கிறேன், இங்கே லொக்கேஷனை கொடுத்துக்குறேன். அப்போ லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போது நான் என்ன செய்கிறேன், செட் பாத் லொக்கேஷன்ஸுக்குள்ளே இருக்கிற பாத் நேம் கொடுத்துக்குறேன். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வந்துக்கிட்டு நம்ம இந்த பாத் நேம் வந்துட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னதுக்கு வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன செய்யணும், இந்த கரண்ட்டாக இருக்கிற இந்த ஆக்டிவில் இருக்கிற நெவிகேஷன் என்னங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியணும். கரண்ட்லேயே ஆக்டிவில், இப்போ உதாரணமாக நான் ஹோமில் இருக்கும்போது ஹோம்ங்கிற நெவிகேஷன்ஸும் அதே மாதிரி கண்டெக்டில் இருக்கக்கிட்ட கண்டெக்டிங் நெவிகேஷன்ஸும் ஆக்டிவாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனோட க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ கன்ஸ்டில் கெட் கரண்ட் ரெஃப் பாத். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, ரிட்டர்ன் பண்ணுங்க இதுக்குள்ளே இருந்தால் நெவிகேஷன்ஸ் ரெஃப்ல இருந்து ஐட்டம்ஸ் ரெஃப்ல இருந்து ஹோம். ஓகேங்களா, அப்படி இல்லை இது வந்துக்கிட்டு. அப்போ நம்ம இங்கே கொடுக்குற நேமில் நம்ம எங்கே கொடுத்துருப்போம், ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸில் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுதான். ஓகேங்களா, அபவுட் என்று சொன்னால் என்ன செய்யணும், இதுக்குள்ளே இருக்கிற அபவுட் ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி கிளைண்ட்டு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற கிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணப்படணும். த சேம் திங் ஸ்கில்ஸ். Skills reference வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணப்படும். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம ரிட்டர்ன் கொடுக்கக்கிட்டவா நமக்கு என்ன தேவைப்படாதீங்கன்னு சொன்னால் பிரேக்குங்கிறாள் தேவைப்பட மாட்டார், ஏன்னா அதிலிருந்தே அந்த ஃபங்க்ஷன் வெளியால் போயிடும். ஸோ அதால் நம்ம பிரேக் கொடுக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதால் அது வந்துட்டு உங்களுக்கு பிளர்ராக காட்டினதுக்குரிய ரீசன் அதுதான். ஸோ கண்டாக்ட் என்று சொல்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன செய்துக்கோங்க, ஹோமுக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. இங்கேயும் பிரேக் தேவையில்லை, ஹோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, நான் என்ன செய்திருக்கேன், இப்போது தேவையான மாதிரி நெவிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஹோம் கொடுத்துருவேன், அபவுட் கொடுத்துருவேன், அகெயின் நான் ப்ரொஜெக்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கோபி வேஸ்ட் பண்ணிக்கிறேன், எஸ் ப்ரொஜெக்ட், ஓகே ப்ரொஜெக்ட்ஸை கொடுத்தாச்சு, ப்ரொஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ப்ரொஜெக்ட் கொடுத்தாச்சு, கிளைண்ட் கொடுத்தாச்சு,
அதே மாதிரி ஸ்கில்ஸ், அதே மாதிரி கண்டெக்ட், அது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இருக்குமென்று சொன்னால் என்ன செய்ய ஹோமை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க என்று சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே டைமில் வந்துட்டு எனக்கு சில திங்ஸ் வந்துட்டு தேவைப்படுது வந்துட்டு. இப்போ யார் வந்துக்கிட்டு இந்த நெவிகேஷன்ஸ்ட்டு இப்போ இருக்கிற அந்த நெவிகேஷன் டாப் என்ன பாட்டம் என்னங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம அதுதான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அப்போ தான் நம்ம அந்த அனிமேஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாமுங்கிறது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இதுக்கு கீழேயே சில ஸ்டேட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம மேலேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழேயே நான் என்ன செய்கிறேன், சின்ன கொஞ்சம் ஸ்டேட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ் எஃப் கொடுத்துட்டு நெவ் ஐட்டம் லெஃப்ட் பை டிஃபால்ட்டாக ஜீரோ. எஸ் எஃப் இங்கே நான் என்ன செய்கிறேன், நெவ் ஐட்டம்ஸில் வித் ஜீரோ செஃப் நெவ் ஐட்டம் டாப் ஜீரோ பிக்சல்ஸ் கொடுக்குறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள், இங்கே நான் மூணு ஹூக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்களேன்னு சொன்னால், இங்கே நெவிகேஷன் லெஃப்டில் எது செலக்டாக இருக்குது, அதில் வித் என்ன, அதில் டாப் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியக்கிட்டாவே நம்ம கீழே கொண்டு வரக்கூடிய அனிமேஷன்ஸுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டாஸை நான் எப்படி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன்டா, நான் அதுக்கு கீழேயே நான் இன்னொரு யூஸ் எஃப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது பாத் சேஞ்ச் ஆகிட்டவா கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இதுக்குள்ளேயே நம்ம செய்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்ன செய்கிறேன், கீழே கொண்டு வரேன் சார், சாரி. Use effect. இது இங்கே அசைன் பண்ணுற பாத் சேஞ்ச் ஆக வேலை செய்யணும் சொல்லி கொடுக்க கொடுத்து நான் என்ன செய்கிறேன்டா, const இங்கே நார்மலாகவே நான் என்ன செய்கிறேன், டிஸ்ட்ராக்ஷனிங் பண்ணுறேன்னு யார், இந்த கெட் கரண்ட் ரெஃப் அங்கிறவர். அப்போது லொக்கேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன செய்வார், இந்த ஃபங்க்ஷன் ஸோ இவருக்கு கீழே க்ரியேட் பண்ணிக்கிறேன், இட் வில் பி குட். ஸோ அப்போ உங்களுக்கும் அந்த ஃப்ளோ சரியாக இருக்கும். என்ன செய்கிறேன்டா, இந்த கெட் கரண்ட் ரெஃப் என்று சொல்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பாத் வந்துக்கிட்டு இருக்காரு அங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன செய்யுமென்று சொன்னால் அந்த ரெஃபரன்ஸை எனக்கு தரும். ஸோ தரும்போது நான் என்ன செய்யப்படுறேன்டா, அந்த ரெஃபரன்ஸுக்குள்ளே கரண்ட் என்று சொல்லி ஒரு ப்ராப்ஸ் இருப்பார் சரிங்களா. அதுக்குள்ளே தான் டேட்டாஸ் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த கரண்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட்டுக்குள்ளே இருந்து நான் சில டேட்டாஸை வந்துட்டு எடுக்க போகிறேன். ஸோ கன்ஸ்ட் அதையும் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன், லெஃப்ட் வித் டாப் என்று சொல்கிறேன். இந்த மூன்று டேட்டாவே நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த கரண்ட்டுக்குள்ளே இருந்து get yes current la irundhu get bounding client react indha solra indha name call pandrathu moolama neenga enna seidikkalam nu solli paathinga call pandrathu moolama ungalaala indha top left டாப் லெஃப்ட் அதே மாதிரி வித்ங்கிறவங்களை நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி எடுத்து டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்யக்கிறேன்டா, அந்த மாதிரி கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கடா, இவங்களோட லெஃப்ட் என்ன, செட் நெவ் லெஃப்ட், நான் இங்கே வேண்டி எடுத்த லெஃப்ட், செட் நவ் வித், நீங்கள் வேண்டிய எடுத்த வித், செட் நவ் டாப் வந்துக்கிட்டு, நவ் ஐட்டம் டாப் வந்துக்கிட்டு, நவ் வேண்டிய எடுத்த டாப் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்திருக்கேன், இங்கே இந்த டேட்டாஸை வேண்டி நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன்டா, இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு.
ஓகேங்களா. ஸோ இதில் நான் ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒன்று போட்டுக்கிறேன் வந்துக்கிட்டு. ஸோ இப்போ சில நேரங்களில் லோடாகி வரும்போது இந்த கரண்ட் வந்துட்டு நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதால் நான் ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். எப்போ இந்த கரண்ட் வந்துக்கிட்டு அவைலபிளாக இருக்காது, தட் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் அட்டாக இருக்கோ அந்த டைமில் தான் இது பண்ணணும் சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எரர் ஹார்ட் இருக்கும். ஸோ இப்போது அந்த எரர் காட்டாது. அதாவது கரண்ட் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கெட் பவுண்டிங் கிளைண்ட் ரியாக்ட்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணப்பட்ட கரண்ட்லேருந்து சில டேட்டாஸ் வந்துட்டு அதிலிருந்து நம்ம கெட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹோவோ பண்ணுற அனிமேஷன்ஸ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அனிமேஷன்ஸுக்கு நான் ஃபங்க்ஷனாகவே கொடுத்துக்கிறேன்னு வந்துக்கிட்டு. ஹோவோ பண்ணக்க என்ன செய்யணும், அதாவது ஹோவோ பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு மேலே ஹோவோ பண்ணுறாங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியணும் இல்லையா. அதே மாதிரி லீவ் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸையும் நான் என்ன செய்துக்கிறேன், இதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஸ்ட் ஹேண்டில் ஹோவர் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் மட்டும் கொடுக்க. ஓகேங்களா. ஸோ ஹோவ் பண்ணுறத கொடுத்துட்டு அகெயின் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எதுக்கு மேலே ஹோவோ பண்ணுறாரோ அந்த நெவிகேஷன்ஸில் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த ரெஃப் வந்துக்கிட்டு எனக்கு இங்கே வேணுங்கிறதுக்காண்டி ரெஃப் நெவ் கொடுத்துக்குறேன் இல்லைங்களா. அப்போ நான் இந்த ஹோவோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கேன். இது இன்னும் இங்கே எந்த கோட்ஸோ சிஎஸ்எஸ்ஸோ இன்னும் எழுதலை. நான் இப்போ என்ன செய்துட்ருக்கேன், எனக்கு மேலே என்ன மாதிரியான கோட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுமங்கிறதுக்கு நான் மேலே எழுதிட்டு வரேன். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், கீழே அதை ஃபில் பண்ணுறதுக்குரிய கோட்ஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது நான் என்ன செய்வேன்னா, அந்த ரெஃப் என்னையோ அந்த ரெஃப்ட டீட்டெயிலை நான் இங்கே கொடுத்துக்குவேன் சரிங்களா. அப்போ நாம் என்ன செய்யலாம், நேம்ண்டே கொடுத்துக்கலாம், நேம்ண்டு கொடுக்க. ஸோ கொடுத்ததும் எனக்கு இந்த கோட்ஸ் அப்படியே நான் கோப்பி பண்ணிவிட்டு வரோம், கோப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு தெரியல வந்துக்கிட்டு என்னது, இங்கே இருக்கிற இந்த கரண்ட்டுங்கிறது நாம் இங்கே என்ன செஞ்சுருந்தோம், இந்த கெட் கரண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ஊடாக நம்ம எடுத்திருந்தோம் இல்லைங்களா. பட் கெட் கரண்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்திருந்தா கூட இங்கே நமக்கு என்ன செய்திருந்துச்சு, இந்த பாத்தை பேஸ் பண்ணி ஹோவோ பண்ணிது. பட் இது ஹோவோ ஃபங்க்ஷன் நமக்கு இந்த பேஜில் டீட்டெயிலை வச்சு நமக்கு வராது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாடா, இப்போ நான் இங்கே ஹோம் பேஜில் இருந்தாலும் நான் கண்டெக்டுக்கு மேலே ஹோவோ பண்ணணுன்னு சொன்னேன். கண்டெக்ட்டுங்கிற ஒரு நெவிகேஷன்ஸ் இருக்கண்டா, அந்த கண்டெக்டுக்கு மேலே ஹோவோ பண்ணணுன்னு சொன்னால் அந்த கண்டெக்டர் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இதில் எப்படி அக்சஸ் பண்ண போகிறேன்டா, இந்த நெவ் ஐட்டம் ரெஃப்ஸ் என்று சொல்கிற இந்த லிஸ்ட் தான் இங்கே நம்ம மேலே கொடுத்துருக்கோம் என்ன இருக்கு இல்லைங்களா. அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் என்ன செய்ய போகிறேன்டா, எடுக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் தான் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கேன்டா, இங்கே அந்த நேம் வரும். ஸோ நான் அதேன்னு செய்கிறேன், பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டோ அதுக்குள்ளே அதை கொடுக்கணும். கொடுத்ததும் அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு எடுப்பாட்டு வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதோட லெஃப்ட் என்ன, அதோட டாப் என்ன, அதோட பாட்டம் என்ன, சரி அதில் டொப் என்ன லெஃப்ட் என்ன வித் என்னங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், வேண்டி எடுக்கணும். ஸோ வேண்டி எடுத்துட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்டா, திருப்பி அதை அசைன் பண்ணிவிட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வேண்டி நம்ம அதை அசைன் பண்ணக்கிட்டவா அகெயின் நாம் என்ன வேலை செஞ்சோமோ, செட் நவ் ஐட்டம் லெஃப்ட், செட் நவ் ஐட்டம் பாட்டம், இந்த ஆப்ஷன்ஸை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மவுஸ் லீவ் பண்ணுற டைமில் சரிங்களா, மவுஸ் லீவ் பண்ணும்போதோ என்ன செய்யணும். ஸோ நான் அகெயின் அதை அப்படியே கோப்பி பேஸ்ட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் அதை கோப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹேண்டில் மவுஸ் லீவ் என்று கொடுத்துக்கிறோம், லீவ் என்று கொடுத்துக்கிறோம். ஸோ மவுஸ் லீவ் பண்ணக்க இவர் என்ன செய்யணும், அகெயின் வந்துக்கிட்டு ஏற்கனவே என்ன ஆக்டிவ் பண்ணியிருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் நம்மளோட மவுஸ் ஹோவோ பண்ணுறது. இது வேறு எதுக்காக வேண்டி நம்ம செய்யலை, கம்ப்ளிகேட்டட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மவுஸ் லீவ் ஃபங்க்ஷன் நான் மவுஸை விட்டு ஹோவோ பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன்டா, கண்டெக்டுக்கு மேலே கொண்டு வரும்போது எனக்கு கீழே ஒரு போர்டர் லைன் வந்துட்டு எனக்கு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி எனக்கு வரணும்.
ஸோ நான் மவுஸை லீவ் பண்ணின உடனே அது எந்த பேஜ் ஆக்டிவாக இருக்குது, இப்போ ஹோம் ஆக்டிவாக இருந்தால் அந்த ஹோமு கிட்ட போய் நின்றுணும். அப்படி இல்லை நான் வந்துக்கிட்டு கண்டெக்ட்டுக்குள்ளே நிற்கேன், ஹோம் ஹோவோ பண்ணும்போது எனக்கு அங்கே வந்து திருப்பி என்ன செய்யணும், மவுஸை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கண்டெக்ட்டுக்குள்ளே போய் நின்றுணும். இந்த அனிமேஷன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம செய்யணும். இங்கே இந்த மவுஸ் லீவ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன செய்யாதண்டா, எதை விட்டு லீவ் ஆகுறங்கிற டீட்டெயில் நமக்கு வராது. ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னா, நமக்கு கரண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது எந்த பேஜுங்கிறத எந்த பாத்துங்கிறத பேஸ் பண்ணி எந்த கரண்ட் பா இதுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கணுங்கிற டீட்டெயில் இருக்கும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கரண்ட் எடுத்து நான் என்ன செய்கிறேன், இந்த கெட் பவுண்ட்ரி சாரி பவுண்டிங் கிளைண்ட் ரியாக்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஊடாக இந்த கெட் செட் எல்லாத்தையும் வண்டி எடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நார்மலாகவே நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கன்சோல்லையும் உங்களுக்கு அவுட்புட் நான் காட்டி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எல்லாத்தையுமே செய்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிசைன்ஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸையும் அப்ளை பண்ணுற சம்மந்தமாக பார்க்கலாம்.